பெரிய வாசர்ணம். இன்னைக்கு 466 நாமால இருக்கோம். 96 ஸ்லோகத்துல க்ஷோபினி சூக்ம ரூபினிங்கிற நாமாக்கள் பாக்கி இருக்கு. இந்த க்ஷோபினின்னாக்க என்னன்னு பார்ப்போம். இப்ப நேற்றுக்கு தான் சோபனாங்கிறத பத்தி பார்த்தோம். சோபனம்னு சொன்னாக்கா மங்களம், அழகு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அர்த்தமாறுது சோபனம் அப்படின்னா. அந்த ஷோவுக்கு பதிலாக க்ஷோன்னு ஒரு இக்கு முன்னாடி சேர்ந்துருத்தானாக்கா அந்த மங்களம் ஒரு அமைதியான அழகுங்கிறதெல்லாம் போய் கிட்டத்தட்ட அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு அர்த்தம் வருது. க்ஷோபினி அப்படிங்கும்பொழுது இந்த க்ஷோபனங்கிற வார்த்தைக்கு ஒரு குமுறல், ஒரு சலனம், ஒரு உணர்ச்சி குமுறல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அர்த்தமாறுது. அப்ப சோபனம் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆப்போசிட்டாக அங்கு அமைதியான ஒரு அழகுங்கிறது போய் இந்த க்ஷோபனம்ங்கிறத ஒரு கிளர்ச்சி, ஒரு குமுறல், ஒரு உணர்ச்சி குவியல் அப்படிங்கறதாக அர்த்தமாறுது. இப்ப இங்க அம்பாள் என்ன சொல்றா, க்ஷோபினி அப்படிங்கிறா. இப்போ அப்படி ஒரு உணர்ச்சி குவியலை, ஒரு சலனத்தை, உள்ளுக்குள்ளிருந்து ஒரு கிளர்ச்சியை எழுப்புபவளாக இவள் இருக்கா அப்படின்னு வாக்தேவதைகள் அம்பாளை வர்ணிக்கிறா. இப்ப அம்பாள் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் இருக்கு. அது ஏன் உணர்ச்சி கொந்தளிப்பை, ஒரு குமுறலை உண்டாக்குறவளாக இருக்கா அப்படின்னா, அந்த மனுஷியாளுக்கு ஒரு சலனம்ங்கிறது ஒரு அவசியமான விஷயமாக இருக்கு. ஏன்னு சொன்னா ஒரு மூமெண்ட் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம ஜட வஸ்துக்களாக மாறிடுறோம். இப்போ சாதாரணமாக தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு பெரியவாள்லாம் எழுதியிருக்காங்கிறதுக்காக நம்ம உள்ளூர் அப்படியே உள்ளுக்குள்ள பார்த்துட்டு தியானத்தில் நம்ம உட்காந்துருக்கோம், அண்ணா ஆகாரங்கள் இல்லாமல் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பப்ளிக் லைஃப்ல இருக்கும் பொழுதே ஒரு 2 நாளைக்கு நம்ம எதையும் சாப்பிடாம யாருக்கிட்டையும் பேசாமல் அப்படியே உட்காந்துருந்தோம்னாக்கா முதல்ல அது சாத்தியமான ஒரு குவெஸ்டின் இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு சமசாத்தியமா பண்ணிட்டோம்னாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவா, நம்மளை நன்னா தெரிஞ்சவா, நம்ம ஆத்துல இருக்கிறவாளே நம்மளை எப்படி பாப்பா அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஒரு ஜட பொருளாக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம, ஒரு மூமெண்ட் இல்லாம இது உக்காண்டிருக்கு அப்படிங்கறதாக ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம மாறிடுவோம். ஆப்ஜெக்டா மாத்திரம் இல்ல, அந்த ஆப்ஜெக்ட்னால அவளுக்கு இன்னும் பயங்கள் ஜாஸ்தியா போகும். அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்கிறதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நம்ம ஒரு இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு சலனம் என்பது தேவைப்படுறது, ஒரு மூமெண்ட் என்பது தேவைப்படுறது. அப்படி சலனம் கிடைக்கணுமானா, ஒரு ஜட வஸ்து மூவ் பண்ணணுமானாக்கா அதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுறது. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பிளான்ட்டு ட்ரீஸ்னு செடி கொடிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து உயிர் இருக்கிற வஸ்துவாக தான் நம்ம மதத்தில் பார்க்குறோம். ஆனா ஒரு இடத்துல நிலையா நிற்கக்கூடிய அந்த மரங்கள் கூட அசையணுமானாக்கா அதுக்கு வெளியிலிருந்து ஒரு உந்துதல் தேவைப்படுறது, ஒரு காத்துன்னு ஒரு விஷயம் தேவைப்படுறது. அதே மாதிரி மனுஷியாள் அவளே நகரக்கூடியவாளா இருந்தாலும் அப்படி நகர்றதுக்கும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் அவளுக்கு ஒரு உந்துதல் தேவைப்படுறது, உள்ளேந்து ஒரு சக்தி தேவைப்படுறது. இந்த டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா மரம் செடி கொடிகளுக்கு வெளியிலிருந்து ஒரு சக்தி தேவைப்படுறது மூவ் பண்றதுக்கு, மனுஷியாளுக்கு உள்ளிருந்து அந்த சக்தி ஸ்புரிக்கணும். இதுதான் ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்துல சௌந்தர்லஹரியில சொல்லும் பொழுது இந்த பரமேஸ்வரன் அப்படி பேசாம உட்காந்துருக்கிற பரமேஸ்வரனுக்கு கொஞ்சமாவது ஒரு மூவ் பண்ணணும்னாக்கா, ஸ்பந்தனம் அப்படின்னு ஒரு துளி நகரணுமானாக்கா கூட உள்ளிருந்து அந்த சக்தி தேவைப்படுறது. அதனாலதான் அந்த சக்தியோடைய சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த பரமேஸ்வரனுக்கு இந்த சக்தி கிடைக்கிறது, நகரக்கூடிய சக்தியே அவனுக்கு அப்பதான் கிடைக்கிறதுன்னு சிவசக்தி ஆயுக்தா யதி பவதி சக்தா பிரபவித்தும் அஜே தெய்வம் தேவோ நகலு குசலா ஸ்பந்தித்தும் அபி அப்படிங்கிறார். ஸ்பந்தனம் பண்றதுக்கு கூட அசையறதுக்கு கூட அவரால் முடியாது. முடியணும்னாக்க உள்ள இருக்கிற வந்து சக்தியை கொடுத்தாத்தான் உண்டு. அதனால்தான் அவளுக்கு சக்தினே பேரு. மகாசக்தி பராசக்தின்லாம் சொல்றோமே, அந்த நகர்றதுக்கு கூடன்னு எந்த காரியத்தை செய்யணுமானாலும் அந்த சக்தி உள்ளிருந்து அவருக்கு அந்த எனர்ஜி கொடுத்தாதான் அவரால் நகர முடியும். அப்போ இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்ற மாதிரி அந்த பரமேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் தான் இங்கே ஜீவனாக நம்ம ஒரு மனுஷ சுரூபமா இருக்கிறதே அந்த சாட்சாத் ஒரு மினியேச்சர் ஆஃப் தி சுப்ரீம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தோம்னாக்கா இந்த உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்னு எடுத்துட்டோம்னாக்கா எப்படி அந்த பரமேஸ்வரன் நகர்றதுக்கு அவனுக்கு உள்ளிருந்து அந்த சக்தி தேவைப்படுறதோ, அந்த சலனம் தேவைப்படுறதோ, அதே மாதிரி இந்த மனுஷனுக்கும் உள்ளிருந்து ஒரு சக்தி தேவைப்படுறது.
நமக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு சுகம் இல்லை, ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம், ஒரு கையில ஒரு விரல் ஒன்று அடிபட்டுருது, அதை நகர்த்த முடியலனாக்கா அன்னைக்குதான் தெரியும் அந்த விரலுங்கிறது எத்தனை இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வஸ்துவாக இருந்தது, அந்த விரலை கொண்டு எவ்வளோ காரியங்கள் பண்ணுறதாக இருக்குன்னு அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். இல்லைனா நம்ம எல்லாத்தையுமே டேக்கன் ஃபார் கிராண்டட்னு வச்சுட்டுறோம் வாழ்க்கையில். அது மாதிரி நமக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி அப்படிங்கிறது எப்போ கிடைக்கிறதுன்னா, அந்த அம்பாள் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஆட்டி வைக்கிறா, ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரேங்கிறாள். அப்படி அவள் ஆட்டி வைக்கிறதுனால தான் நம்மளால் காரியங்கள் பண்ண முடியறது. எதுக்காக காரியம் பண்ணணும், காரியம் பண்ணி பண்ணி இன்னும் நமக்கு தலைவலின்னா சேர்றது, கஷ்டம்தான் இருக்கு, எதுக்காக இந்த சலனம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. சஞ்சலம் ஹி மனஹா கிருஷ்ணா அப்படின்னு, எதுக்கு இந்த சஞ்சலம் நமக்கு, சலிச்சுட்டே இருக்க மனசு, ஒரு இடமா நிற்க மாட்டேங்கிறத, இப்படி அலை அடிச்சுட்டே இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னாக்கா, திரும்பி சௌந்தர்லஹரிக்கு போவோம், 97வது ஸ்லோகத்துல கிராமாகுர் தேவின்னு ஒரு ஸ்லோகத்துல ஆச்சாரியால் கடைசியில சொல்றா, துரதிகம நிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி அப்படின்னு சொல்லி எம்பாளங்க கூப்பிடுறா. மகாமாயையாக இருந்து கொண்டு இந்த விஸ்வத்தை உலகத்தை பிரமயசி சுத்தி சுழல் அடிக்கிறே நீ அப்படின்னு சொல்லி, இப்படி இருக்கக்கூடிய பரபிரம்ம மகிஷி அப்படின்னு அம்பாளங்க சொல்றார். இந்த உலகமே சுத்தின் இருக்கு, இந்த உலகத்தையே சுத்த வைக்கிறவோ அவதான் அப்படின்ற அர்த்தம் வருது. அர்ஜுனன் தம் ஒருத்தனுக்காக கேட்கறான், என் மனசு சலிச்சுட்டே இருக்கே அப்படின்னு. அவன் ஒருத்தனுக்கு இல்ல, நம்ம எல்லாருக்குமே சலிச்சுட்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த உலகமே சுத்தி சலிச்சுட்டே தான் இருக்கு அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம். அப்படி அது நகர்ந்துட்டே இருக்கிறதுக்கு காரணமாக, அப்படி அது நகர்ந்துட்டே இருந்தாலும் நம்ம நின்ன இடத்துல நின்று இருக்கோங்கிறதுக்கும் காரணமாக எல்லாத்துக்குமே இந்த பரமேஸ்வரி, இந்த மகாசக்தி தான் இருக்கா, அவள் தான் இந்த க்ஷோபினியாக இருக்கா. வாஸ்தவத்தில் நம்ம நினைச்சு பார்ப்போம், இந்த உலகமானது தன்னைத்தானே சுத்தின் இருக்கு அப்படின்னு சயின்ஸ்ல சொல்றா. இந்த பூலோகம் பார்த்தோம்னாக்கா அதுவே தனக்குத்தானே சுத்திண்டு, முதல்ல இன்டர்னலா தன்னைத்தானே சுத்தி வர்றதாக ரொட்டேஷன் பண்ணிண்டு, அப்புறம் அந்த சோலார் சிஸ்டத்துல சூரியனை சுத்தி வர்றதாக ரெவல்யூஷன் ஒன்று பண்ணிண்டு, ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ரெண்டும் இருக்கு. அப்படி பண்ணிண்டே தான் இருக்கு, ஒரு நேரம் அது சும்மா இருக்கிறது இல்லை. அது மாதிரி ஆனா அது சுத்தும் பொழுது எப்படி சுத்துறதுன்னு கேட்டாக்கா, ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது இடது பக்கமாக சுத்துறது அப்படின்னு சொல்றான். அப்பிரதட்சிணமாக சுத்துறது, கிரகங்கள்லாம் அப்பிரதட்சிணமாக சுத்தின் இருக்கு அப்படின்னு சயின்ஸ் படி பாக்குறோம். இது நம்ம வேதத்துல உபநிஷத்துக்கள் எல்லாம் தெரியவா சொல்லி வச்ச விஷயம்தான், அது இடமாக சுத்தின் இருக்குன்னு. ஏன் இடமா சுத்துறதுன்னா, பரமேஸ்வரனுக்கு இடமாகத்தான் இந்த சக்தி இருக்கா, இந்த சுத்துறது சலனம்ங்கிறதெல்லாம் அவளுடைய விஷயம்ங்கிறதுனால அவளுடைய ரிஃப்ளெக்ஷனாக அது இடமாத்தான் சுத்துறது, இடமாத்தான் சுத்த முடியும், ஏன்னா அவளுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு. வளர்ப்பக்கம் இருக்கிற பரமேஸ்வரன் அப்படியே அமைதியா, அவர் எப்ப பார்த்தாலும் கிடைக்கிற சான்ஸ்ல தபஸ் பண்றதுக்கு தான் உட்காந்துடுறார். அவரை எழுப்புறதுக்காக தான் இப்ப மன்மதன் அனுப்புறாங்க வேலைகள்லாம் இருக்கு. அப்போ நிச்சலனமா இருக்கிறதுங்கிறது அந்த பரமேஸ்வரனுடைய சுரூபமாக, தட்சிணாமூர்த்தியினுடைய ரூபமாக அப்படியே உட்காந்துருக்கிறதுன்னு. அதை சலனத்துக்கு கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ரொட்டேஷன் ரெவல்யூஷன்கள்லாம் இடப்பக்கமா நடக்கிறது அப்படின்னு பெரியவா சொல்றா. அப்போ அதுகள்லாம் இடப்பக்கமா சுத்தின் இருக்கும்பொழுது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இந்த இடப்பக்கமா சுத்தின் இருக்கிற ஒரு லோகத்துல இருந்து வலப்பக்கமா இருக்கக்கூடிய நிச்சலனத்துக்கு, அந்த சாந்த சிவத்துக்கு நம்ம போகணுமானாக்கா, சாந்தம் சிவம் அத்வைத்தம்னு சொல்றோமே, அப்படி இந்த சாந்தத்துக்கு போகணுமானா நம்ம இதுக்கு கான்ட்ரரியா ஆப்போசிட்டாக, அதாவது பிரதட்சிணமா நம்ம சுத்தணும் அப்படிங்கறதாகத்தான் நம்ம நமஸ்கார தத்துவங்களே வச்சிருக்கா பெரியவாள்லாம். அதனால தான் எப்படி ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ரெண்டு இருக்கோ, அதே மாதிரி இங்க ஆத்ம பிரதட்சிணம்னு நின்ன வாக்கிலேயே நம்மளை சுத்தி மூணு சுத்த சுத்தி நமஸ்காரம் பண்றதுன்னு ஒண்ணு, நமக்குள்ளேயே இருக்கிற இந்த பரமேஸ்வரனை, ஜீவனுக்குள்ள இருக்கிற சிவனை நம்ம தரிசனம் பண்ணி அதுக்கு நமஸ்காரம் பண்றதாக ரொட்டேஷன் ஆத்ம பிரதட்சிணம்னு. அதுக்கப்புறம் கோயில்கள்ல எல்லாம் இந்த மாதிரி மூர்த்தங்கள்ல எல்லாம் அல்லது படங்களை வச்சு விக்கிரகங்களை வச்சு அந்த சுவாமியை சுத்தி வந்து பிரதட்சிணமாக சுத்தி வந்து நமஸ்காரம் பண்றதுங்கிறது அந்த ரெவல்யூஷனுக்கும் பண்றது, ரொட்டேஷன் ரெவல்யூஷன் ரெண்டுமே நம்மளுடைய நமஸ்காரத்துல வருது. அப்போ இடப்பக்கமாக சுத்தி கொண்டிருக்கிற கிரகங்கள் எல்லாம் சக்திமயமாக, சக்தியினுடைய ஒரு விலாசமாக அதுகள் இடப்பக்கமாக சுத்தின் இருக்குனாக்கா, அதை சுத்தி வர்றத ஆஃப்செட் பண்ணி அந்த சாந்த ஸ்வரூபத்துக்கு போறதுக்காகவே தான் நம்ம வலப்பக்கமாக சுத்துறோம். அப்படி சுத்துறதுக்கும் அந்த சக்தி விலாசம் தான் தேவைப்படுறது.
அவ அனுகிரகம் இல்லாம நம்மளால தான் நகரவே முடியாது. அப்ப இல்ல என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம்னு கேட்டா, இந்த க்ஷோபினியாக இருக்கப்பட்டவள் ஒரு குமுறலை, ஒரு உணர்ச்சி பிரவாகத்தை எல்லாம் எதுக்கு கொடுக்கறான்னு கேட்டாக்கா, அந்த சுத்தின்றே இருக்கிற பிரமயசிங்கிற கண்டிஷன்ல இருந்து சாந்தமான சுரூபமாக, அந்த சாந்தா சாந்திமதினு சொல்றோமே, அந்த சாந்திமதி கிட்ட நம்ம போய் சேர்றதுக்காக நமக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை முதல்ல அவ கொடுக்கறா. அதை கொண்டு அவளுடைய சாந்தி ஸ்வரூபமான அந்த பரமேஸ்வரனுடைய சாந்தமான சாந்தம் சிவம் என்று சொல்லக்கூடிய சிவத்துக்கு நம்ம ரீச் பண்றதுக்கு நம்ம பிரயத்தனங்களை எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு இவளுடைய அனுகிரகம் தான் தேவைப்படுறதுங்கிறதுனால, அதனாலதான் க்ஷோபினின்னு இங்க அம்பாளை அந்த நாமா கொடுக்கறா. இதை இன்னும் குண்டலினி மார்க்கமா பார்த்தோம்னாக்கா, மூலாதாரத்துல அந்த குண்டலினி சுருட்டின்னு பேசாம படுத்திருந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம், குலகுண்டாலயான்னு பாக்கிறத. அந்த குண்டலினி அங்கிருந்து எழுந்திருந்து சஹசிராரத்துக்கு போய் அங்க சஹரகசி பத்தியா விஹரசேன்னு பதியினோட சேர்ந்தவளாக அங்க அம்பாள் குண்டலினி அங்க போய் சஹசிராரத்துல ஐக்கியமானாதான் அமிர்த தாரை பொழியறது. அப்ப சாந்தம், ஒரு அமிர்த ஸ்வரூபம் எல்லாம் அந்த ஜீவனுக்கு கிடைக்கிறதுன்னு குண்டலினி மார்க்கத்துல சொல்றது. அப்படி குலகுண்டத்திலிருந்து எழுந்திருந்து இது மேல போகணுமானாக்கா, அது தானா நகரக்கூடிய விஷயம் கிடையாது. எத்தனை பிராணாயாமங்கள் பண்ணாலும் யோக நிஷ்டைகள் பண்ணாலும் குண்டலினி வந்து சாட்சாத்காரமாகணும், அது எழுந்திருக்கணும்னாக்கா அது ஒன்றும் தானாக நடக்க போற காரியம் கிடையாது. அப்ப அதை எழுப்பணும்னாக்கா என்ன வழி, இவத்தான் எழுப்பி வைக்கணும். அதுக்காகத்தான் இங்க க்ஷோபினின்னு ஒரு குமுறல், ஒரு அடங்கி கிடந்த ஒரு எரிமலை அப்படின்னு திடீர்னு உள்ளிருந்து அப்படி பொங்கி பிரவகிச்சுட்டு வெளில வர்றதுங்கிறப்பல இந்த குண்டலினி அங்கிருந்து எழுந்துக்கணும். அந்த எழுந்துக்க கூடிய சக்தியை, ஒரு குமுறலை இவ கொடுக்கறா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த எரிமலை அப்படி வெடிச்சு குழம்பு, அப்படியே உள்ளேருந்து அப்படியே பொங்கி வர குழம்பு வந்து அப்படி ஒரு எல்லாத்தையும் எரிக்கிற ஒரு குழம்பாக இல்லாம, இந்த குண்டலினி சஹஸ்ராரத்துக்கு போன உடனே அங்கிருந்து ஆனந்த குழம்பாக, அமிர்த குழம்பாக உடம்புக்குள்ள பிரவாகிக்கிறது அப்படிங்கறதாக விஷயங்கள் சொல்றா தெரியவாள்னா. இந்த க்ஷோபனம்ங்கிறத இன்னொரு ஒரு விதத்திலையும் பார்க்கலாம். அதாவது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னாப்ல, அம்பாளுடைய கையில பஞ்சபானங்கள் அப்படின்னா அஞ்சு மலர் அம்புகளை வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதாக பார்த்தோம். அது என்னென்ன புஷ்பங்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த பஞ்சபானம்னு சொல்லக்கூடிய அம்புகளை புஷ்பங்களாக இல்லாம ஞானத்தின் வழியில பார்க்கும்பொழுது, ஞானார்ணவ தந்திரம் சொல்றது, அந்த அஞ்சு புஷ்பங்களும் ஒரு அஞ்சு விதமான ஒரு குணங்களை, ஒரு ஆஸ்பெக்டை குறிக்கிறதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. அதில் க்ஷோபனம், திராவணம், ஆகர்ஷணம், வஷ்யம், அப்புறம் உன்மாதம் இப்படின்னு அஞ்சு விஷயங்களை, அந்த குணங்களை, குணாதிசயங்களை அம்பாள் கையில் அம்புகளாக வச்சுட்டு இருக்கா அப்படின்னு. அதில் முதல் விஷயம்தான் க்ஷோபனம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு உணர்ச்சி குவியலை கலப்பி விடுறது க்ஷோபனம். திராவணம்ங்கிறது ரொம்ப சாஃப்ட் ஆக்குறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அதை இன்னும் ஒரு ஓட்டமாக ஓட வைக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு திராவணம். ஆகர்ஷணம்ங்கிறது அப்படியே அதை ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கிட்டக்க இழுத்துன்னு வருது, ஈர்ப்பு சக்தி. வசியம்ங்கிறது அடிமையாக்கி உட்கார வச்சுடுறது, ஒபீடியண்டா அப்படியே இருக்கு அப்படின்னு உட்கார வச்சுடுறது. உன்மாதம்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியத்துக்கு முந்தின ஸ்டேஜ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸால்டட் ஸ்டேட்டா இருக்கிறதுன்னு சொல்றோமே, ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே ஒரு அதுலயே ஒரு பித்து பிடிச்சாப்பல ஒரு நிலைமைன்னு அப்படின்னு உன்மாதம். இப்படி அந்த பஞ்சபானங்களாக அவ கையில இருக்கு இந்த விஷயங்கள்னு அவ கையில வச்சுட்டு இருக்கா, நம்மளை கட்டுப்படுத்தி நமக்கு சரியான ஞானத்தை கொடுக்கறதுக்கும் உண்டான வழியாக இந்த அம்புகளை உபயோகப்படுத்துறா. அதில் ஒன்று இந்த க்ஷோபனம் முதலானதாக இருக்கு. அப்படி அந்த க்ஷோபனத்தை கையில் உள்ளவளாக பிரகாசிக்கிறவளாக இந்த க்ஷோபினிங்கிற நாமாவே நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ க்ஷோபினிங்கிற நாமாவை பார்க்கும்பொழுது ஒரு குமுறலை, உணர்ச்சி குமுறலை அல்லது சலனங்களை ஏற்படுத்துபவள். எதுக்காக ஏற்படுத்துறா, நம்ம அந்த சலனத்திலிருந்து நிச்சலன தத்துவத்துக்கு போகிறதுக்காக, நமக்கு அந்த வழியை காண்பிப்பதற்காக அவள் நமக்கு அதை கொடுக்கறா. அதனால்தான் அதுக்கு பின்னாடி அடுத்த நாமா சூக்ஷ்ம ரூபினிங்கிறது வருது. சூக்ஷ்மமாக ரொம்ப நுண்ணியமான ஒரு ரூபத்தை கொண்டவளாக இருக்கா அம்பாள். இதை சொல்லும்பொழுது குண்டலினியை தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திசதந்து தனியேசின்னு இருக்குன்னு பார்த்தோம், தாமரை தண்டனுடைய ஒரு மெல்லிய ஒரு திரி போல, ஒரு நூலை போல இருக்கா அப்படின்னு. அப்படி சூக்ஷ்ம ரூபமாக, அது நம்மளால கண்ணாலையும் விசிபிளாக பார்க்கக்கூடிய ஒரு சுரூபம் கிடையாது குண்டலினி ரூபம்னு சொல்றது. தாமரை தண்டு போல, தாமரை தண்டினுடைய ஒரு நூலை போலன்னு சொன்னாக்கா, அந்த அளவு
பிசிக்கலா டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணாரு சார், அவரால் பார்க்க முடியலையேன்னு கேட்டாக்கா, பார்க்க கூடிய ஒரு சுரூபம் இல்லைங்கிறதுனாலதான் சூக்ம ரூபம் அது. அப்படி இருக்கக்கூடிய சூக்ம ரூபினியாக அம்பாள் அங்க இருந்து இருக்கா. அந்த சூக்ம ரூபத்தினுடைய ஒரு பிரவாகத்தை, அதனுடைய பிரபாவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த க்ஷோபணம் தேவைப்படுறது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு க்ஷோபணம்னு கொடுத்து நமக்கு அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை கொண்டாக்கி அதன் மூலமாக அந்த சூக்ம ரூபினியை நம்ம தரிசனம் பண்றதுக்கும் அம்பாளை தான் அனுகிரகம் பண்றா அப்படின்னு இந்த ஸ்லோகம். க்ஷோபினி சூக்ம ரூபினின்னு இப்படி இந்த சூக்ம ரூபினியாக இருக்கக்கூடியவளை கொண்டு போய் சஹஸ்ராரத்துல அவளுடைய பதியோக சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கறத திருமந்திரத்துல திருமூலர் கொண்டு வந்திருக்கார். சத்தன் அருள் தரின் சத்தி அருள் உண்டாம், சத்தி அருள் தரின் சத்தன் அருள் உண்டாம், சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்மையும் ஆகுமே அப்படிங்கிறார். அதாவது பரமேஸ்வரன் அனுகிரகம் இருந்தாதான் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கும், அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சா தான் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு முதல்ல. அப்புறம் சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க, இப்படி சக்தி சிவம் என்ற இரண்டையும் ஒன்று கூட்டி தன் உள் வைக்க அப்படின்னு சொல்றது வந்து சஹஸ்ரார கமலத்துல அம்பாள் தன்னுடைய பதியோடு சேர்ந்து இருப்பதான ஒரு நிலை. குண்டலினி சஹஸ்ரார கமலத்துல ஏறி இருக்கிற நேரம் அப்படின்னு உள் வைக்க என்ன கிடைக்கும்னா, சத்தியம் என் சித்தி தன்மையும் ஆமே, சத்தியமாக நிச்சயமாக என் சித்தினாக்கா எட்டு சித்திகள் தன்மையும் ஆமே, அஷ்டமா சித்தியும் கைவரப்பெற்றவனாகிறான் அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகளும் ரொம்ப சுலபமாக அவனுக்கு கை கூடிவிடும் அப்படிங்கிறார். ஆகையினாலதான் இந்த அடுத்த ஸ்லோகமே 97வது ஸ்லோகமே சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்த மாதா யசஸ்வினின்னு வருது. அப்போ இந்த சூக்ம ரூபிணிய வாஸ்தவத்துல சஹசிராரத்துல கொண்ட உட்கார வைக்கிறதுக்கு க்ஷோபினியினுடைய அனுகிரகம் தேவைப்படுறது. அவளால கொண்டு அப்படி அதை மேலே ஏற்றி உட்கார வச்சாச்சுனாக்கா அஷ்டமா சித்திகளும் ஒருத்தனுக்கு கைவரப்பெறும் அப்படின்னு திருமந்திரத்துல சொல்றது. அதனால அப்படி சித்தியை அருளக்கூடியவளான சித்தேஸ்வரி சித்தர்களை வழிநடத்தும் சித்த மாதாவாகவும் அவளே தான் பின்னாடி இருக்கா அப்படின்னு உடனே அந்த 97வது ஸ்லோகம் ஃபாலோ ஆகுது. அப்படி இப்போ உள்ளுக்குள்ள பார்த்தாதான் இந்த அம்பாளுடைய அனுகிரக ஸ்வரூபத்தை ஆத்ம தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயமாக ரமணரும் அக்ஷரமண மாலையில திரும்பி அகந்தனை தினம் அகக் கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலா அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. அதனால இந்த எல்லா விஷயங்களும் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிற விஷயம் ஒன்னா தான் ஒட்டி ஒட்டி தான் வருது அர்த்தங்கள் எல்லாமே. அப்படி இந்த 97வது ஸ்லோகத்துக்கு போ. வஜ்ரேஸ்வரி அப்படிங்கிறத இந்த திதி நித்யா தேவிகள்னு முன்னாடி சொல்லியிருக்கோம். அந்த நித்யா தேவிகள்ல முக்கியமான ஒரு தேவியாக மகா வஜ்ரேஸ்வரின்னு அவர்கள் இருக்கா. அப்போ அப்படி நித்யா தேவிகளில் ஒருவள் இன்னொரு அர்த்தம். ரெண்டாவது அம்பாளுடைய ஸ்ரீபுரத்துல ஸ்ரீநகரத்துல வஜ்ர பிரகாரம்னு ஒரு பிரகாரம் இருக்கு, ஒரு சுத்து. அந்த பிரகாரத்துல வஜ்ரா என்ற நதியினுடைய தலைவியாக அங்க ஒரு மாளிகையை கட்டிண்டு அதுல இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவ வஜ்ரேஸ்வரி. இன்னொன்னு வைரங்கள், வஜ்ரம்னாக்கா வைரம்னு அர்த்தமா இருக்கு, வஜ்ரங்களால ஆகப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டவள்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். இன்னொன்னு இந்த தேவேந்திரனுக்கு வஜ்ரத்தினால் ஆன ஆயுதம், வஜ்ராயுதத்தை கொடுத்தவள் அப்படிங்கறதுனால அந்த வஜ்ரேஸ்வரி அப்படின்னு ஒரு பேரும் நம்ம அர்த்தம் பண்ணிக்க முடியுது. அதுக்கடுத்தது ரொம்ப அழகான ஒரு நாமம் வருது, வாமதேவி. வாமதேவின்னு சொல்றத இதுலயும் பலவிதமான அர்த்தங்கள் பண்ண முடியும். முதல் அர்த்தம் பரமேஸ்வரனுக்கு வாமதேவர்னு பேரு. பரமேஸ்வரனுடைய பஞ்சமுகங்கள்ல ஒன்று வாமதேவம், ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்னு. அந்த வாமதேவர் என்று சொல்லக்கூடியவராக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனின் பத்னி அப்படிங்கிறதுனால இவளுக்கும் வாமதேவின்னு பேரு அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது பரமேஸ்வரனுக்கு ஒரு காமேஸ்வரன் என்ற சுரூபத்துல வரும்பொழுது ரொம்ப அழகானவராக அவர் இருக்கார். இங்க காமேஸ்வர காமேஸ்வரி தானே முக்கியமா நம்ம பேசிட்டு இருக்கோம் லலிதாம்பிகை சொல்றத. அப்போ காமேஸ்வரன் அப்படின்னு சொன்னாக்கா மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அழகு நிறைந்தவன் அர்த்தம். இந்த அழகுங்கிற அர்த்தத்துக்கு வாமன்ற வார்த்தையும் யூஸ் பண்றது உண்டு. அப்படி பார்த்தாக்கா காமேஸ்வரன் சொல்லும் பொழுது அதுக்கு ஈக்குவலண்ட் பதமாக வாமதேவர்னு சொல்லலாம், அல்லது வாமேஸ்வரன் சொல்லலாம். ஸோ காமேஸ்வரனுடைய பத்னியாக இருக்கப்பட்டவள்
காமேஸ்வரின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இங்க அப்படி அழகான ஒரு ஈஸ்வரனுடைய காமேஸ்வரனுடைய பத்னியாக இருக்கப்பட்டவள் வாமதேவி, அழகான ஒரு தேவி அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். அப்புறம் பரமேஸ்வரனுடைய வாமபாகத்துல இவள் இருக்கா அப்படின்னு படிச்சிருக்கோம். வாமபாகம்னு சொன்னாக்கா இந்த இடத்துல இடது பாகம்னு அர்த்தமா இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பரமேஸ்வரனுடைய உடம்பின் இடப்பாகத்தை கொண்டவள் அப்படின்னு சொல்லி இங்க அர்த்தம் பண்ற மாதிரி வாமதேவின்னு சொன்னாக்கா இடது பாகத்தில் இருக்கக்கூடிய தேவி அப்படின்னு ஒரு அர்த்தம். அபிராமிந்தாதியில இப்படிதான் அந்த பதமே பிரயோகம் பண்றார், வாமபாகத்தை வவ்வியதே. இந்த பாட்டுல சொல்லின்னு வரத்த இப்படி உலகங்களை எல்லாம் ஜெயிச்ச ஒரு மன்மதனை ஒரு க்ஷணத்துல பஸ்மமாக்கினார் பரமேஸ்வரன். என்ன ஏன் பஸ்மமாக்கினார்னா, அவன் அகங்காரத்தோட இவரையும் கண்ட்ரோல் பண்ணிடலான்னு வந்தப்போ பஸ்மமாக்கினார். அப்படி எந்த அழகுக்கும் ஒரு அழகினுடைய தேவதையாக இருக்கக்கூடிய, ஒரு காமத்தினுடைய தேவனாக இருக்கக்கூடிய ஒரு மன்மதனையும் ஒன்றும் இல்லை தள்ளி போ அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய பவர் உள்ளவராக இருந்த பரமேஸ்வரனையும் கூட நீ அவர் மனசையும் அப்படியே குழைச்சு அவரை ஜெயிச்சு ஜெயிச்சது போறாதுன்னு அவருடைய இடது பாகத்தையும் நீ திருடின் போயிட்டிய, இது பெரிய அதிசயம் தான் அப்படின்னு சொல்லி தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அப்படியே இங்க பரமேஸ்வரனுடைய வாமபாகத்தில் இருக்கக்கூடியவளாக இடப்பாகம் கலந்த பொண்ணே அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்றாரு. அதேதான் வாமபாகத்தில் உள்ளவள், இடது பாகத்தில் உள்ளவள் அப்படின்னு இங்க அர்த்தம் பண்ணலாம் வாமதேவின்னு. இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னாக்கா வாமாச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், அம்பாளுடைய பக்தி மார்க்கங்கள்ல ஒன்றாக வாமாச்சாரம்னு இருக்கு. அதில் ஈடுபட்ட வாமர்களின் தேவியாக, அவர்களது தலைவியாக, தேவதையாக இருப்பவள் அப்படின்னு வாமதேவின்னு அப்படியும் ஒரு அர்த்தம் பண்ணலாம். இந்த ஒரு நாமாவை மூக்க கவி பாதாரந்த சதகத்துல 77வது ஸ்லோகத்துல ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் அங்க கொண்டிருக்கார். சலத்ருஷ்ணா வீச்சி பரிசலன பர்யா குலத்தையா முகுர்பிராந்த்வா தாந்தா பரமசிவ வாமாட்சி பரவான் திதீர்ஷு காமாட்சி பிரச்சுரதர கர்மாம் புதிம் அமும் கதாஹம் லப்சியேதே சரணமணி சேதும் கிரிசுதே அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். இதுல பரிசலன அப்படின்ற இந்த இடத்துலயும் அந்த நாமாவும் கொண்டு வர, இப்ப க்ஷோபனம் பார்த்தோமே இந்த பரிசலன அப்படி ஆடிண்டே இருக்கிறது சலனம். இங்க பரமசிவனுடைய வாமாட்சி அப்படின்னு பரமேஸ்வரனுடைய அழகான மனைவியே அப்படின்னு கூப்பிட்டு அம்பாளுகிட்ட கேக்குற, புதுசு புதுசா என் மனசுல இப்படி ஆசையினுடைய அலைகள் எழுந்து எழுந்து நான் தடுமாறின் இருக்கேன், அதனால சுத்தி ரொம்ப களைச்சு போயிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே கொண்டு வந்ததும் இப்போ சேர்த்துன்றதுமான இந்த கர்மாக்களோட கடலை நான் ஒரு எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் புதுசு புதுசா வர இந்த ஆசைகள், இதுல கிருஷ்ணா வீச்சி பரிசலன இன்னும் நிறைய ஆசைகள் எழுந்து எழுந்து என்னால அடிச்சுட்டு இருக்கு மனசுல. இந்த கடலை நான் எப்படித்தான் கடக்க போறேன்னு தெரியல. அதை கடப்பதற்கான ஒரு பாலமாகிய, ரத்தன பாலமாகிய உன்னுடைய திருவடிகளை நான் எப்படி சென்று அடைவேன் அப்படின்னு கேக்குற. இந்த கர்மாவான வந்த கடலை ஒரு பெரிய ஓஷன சாகரத்தை நம்ம தாண்டணுமானாக்கா அதற்கு ஒரு பாலமாக, அதுவும் சாதாரணம் இல்ல ரத்தன பாலமாக, சேதுவாக அம்பாளுடைய பாதாரந்தம் தான் இருக்கு. அதை பிடிச்சுட்டா நம்ம இந்த கடலை கடந்து அந்த பக்கம் இந்த ரத்தன பாலத்தினாலேயே தாண்டி போய் ரத்தனங்கள் நிறைந்த அவளுடைய ஒரு ஸ்ரீபுரத்துல நம்ம போய் சேர்ந்துள்ளலாம் அப்படிங்கிறதாக இந்த பாதாரந்த சதகத்துல இந்த ஸ்லோகம். இங்க பரமசிவ வாமாட்சி அப்படின்னு அவர் கொண்டிருக்கார். அப்ப நம்ம இந்த வாமதேவிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுல பரிசலனம்ங்கிற விஷயத்துல வச்சு சோபினிங்கிற ஒரு நாமாக்கும் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியறது. அடுத்த நாமா வயோவஸ்தா விவர்ஜிதா. இது பிரிக்கிறத வயஹா அவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு பிரிக்கலாம். வயஹான்றது இங்க வயசு, அவஸ்தா வயசுனால மூப்பினால வரக்கூடிய அவஸ்தைகளை, அவஸ்தைனாக ஒரு மாறுபாடு அல்லது ஒரு நிலைகள், இந்த வயசுனால வரக்கூடிய மாறுபாடுகளை விவர்ஜிதா அகற்றியவள். அப்போ அம்பாளை ஏற்கனவே பல நாமங்கள் நம்ம பார்த்தோம். அவகிட்ட எந்த சேஞ்சும் கிடையாது. க்ஷயவிருத்தி விநிர்முக்தான்னு பார்த்தோம். நித்யா தருணி நித்ய யௌவனா எல்லாம் பார்த்தாச்சு. அவளுக்கு அழிவு கிடையாது, நிறைவு பெற்றவள், எப்பொழுதும் அந்த யௌவனத்தோடயே இருக்கிறவள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆகையினால
அவளுக்கு க்ஷயமும் கிடையாது, திரும்பி வளர்ச்சியும் கிடையாது, ஒரே ஸ்திதியில வருந்துட்டு இருக்காங்கிறதுனால வயசினால் ஏற்படக்கூடிய மாறுதல்களை அற்றவள், வயோவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு நாம. அடுத்தது சித்தேஸ்வரி, சித்தர்களின் ஈஸ்வரி அப்படின்னு அர்த்தம் பண்றது. இந்த சித்தர்கள்னு யார சொல்றதுன்னாக்கா அனிமா முதலான எட்டு சித்திகள் சொல்றது, அஷ்டமா சித்திகள்னு. இப்படி இந்த சித்திகள் என்னென்னு தெரிஞ்சுக்காம இருக்க வரைக்கும் நல்லது ஒரு விதம் பார்த்தாக்கா. ஏன்னா மனசு அதுல போய் லைக்க ஆரம்பிச்சுட்டுனாக்கா அப்புறம் நமக்கு ஞானத்தின் வழியும் மோட்சத்தின் வழியும் எல்லாமே அடைச்சு போயிடும். இந்த சித்து விளையாட்டுகள்ல இந்த லீலைகள்லயே மனசு ரொம்ப ரமிச்சு போய் உட்காந்துரும். ஆகினால அந்த சித்திகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அப்படி ஆனா சித்திகள்னு இருக்கு, அஷ்டமா சித்திகள்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சித்திகள் மூலமாக அதை யார்கிட்ட அந்த சித்திகள் ரீச் ஆகிறதோ அல்லது யார் அந்த சித்திகளை கைவரப்பெற்றவர்களாக இருக்காளோ அவளுக்கு பல திவ்ய சக்திகள் கிடைக்கிறது. இப்போ ஜலம் வந்து அவளை அணைக்காது, நெருப்பு சுடாது, காற்று அவளை அசைக்க முடியாது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம், அதாவது பஞ்சபூதங்களும் அதனுடைய சக்திகளை எழுந்துபடுறது அவள் சித்தர்கள் கிட்ட. ஏன்னா அவள் வந்து தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள்னு ஆயிடுறா. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை எழுப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே அப்படின்னு திருமூலர் சொல்றார் திருமந்திரத்துல. அப்போ தன்னை அறிந்தவன் தான் இங்க சித்தன்னு எடுத்துக்கணும் நம்ம. இந்த அஷ்டமா சித்திகள் கிடைச்சவா மாத்திரம் இல்ல, அஷ்டமா சித்திகள்ங்கிறது ஒரு ப்ராசஸ்ல போற வழியில கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு கிஃப்டாக ஒரு ட்ரெஷராக கிடைக்கலாம். ஆனா அதை பார்த்து இதுதான் கிடைச்சிருத்தேன்னு ஏமாந்து அங்கேயே நிக்கிறவா வாஸ்தவமா கிடைக்கக்கூடிய முக்கியமான பராசித்தியான இந்த ஞானத்தை மோட்சத்தை அவ மிஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெளிவா சொல்றா. ஆகினால இந்த சித்தேஸ்வரி நீங்க பார்க்கும் பொழுது இப்படி சித்தர்களுடைய ஈஸ்வரியாக அவளுக்கு ஒரு கண்ட்ரோலராக மேல இருந்துட்டு இருக்கிறவளாக இவள் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். காசி கஷேத்திரத்துல சித்தேஸ்வரின்ற ஒரு நாமாவோட அம்பாளுக்கு அங்க ஒரு அனுகிரக மூர்த்தியாக ஒரு ஸ்தலம் உண்டு, அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். மூணாவது பரமகுருவை, அதாவது குருவோடைய குருவை சித்தர் அப்படின்னு சொல்றது. அந்த சித்தருடைய ஈஸ்வரியாக இருந்து, அதாவது குருவோடைய ஈஸ்வரியாக இருந்து தனக்கும் ஈஸ்வரியாகவே இருந்து அனுகிரகம் பண்ணுபவள் தேவி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால சித்தேஸ்வரி அப்படின்னு இங்க சித்தர்களுக்கு ஈஸ்வரியாக இருந்து அனுகிரகம் செய்பவள் அப்படின்னு. அடுத்தது சித்த வித்யா, சித்தமான வித்யையாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் பண்றது. அதாவது இந்த மந்திரத்தை வந்து சாதாரணமா ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது இந்த மந்திரம் அவருக்கு பொருந்தி போகுமா போகாதா, அவருக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கா, இது எடுத்துட்டாக்கா அவருக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு சில பேர் பார்க்கறது உண்டு. சில மந்திரங்களுக்கு அப்படிதான் பார்த்து தான் கொடுக்கணும்னு உண்டு. அம்பாளுடைய மந்திரங்கள்ல பல மந்திரங்கள் வந்து அப்படி ஒரு மேட்சே பார்க்க வேண்டியதில்லை, இது வந்து உனக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தக்கூடியதாக, எல்லாருக்கும் அனுகிரகபரமாகவே இருக்கக்கூடிய மந்திரங்களாக தான், எப்பொழுதும் சித்தமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மந்திரங்களாக அம்பாளுடைய மந்திரங்கள் இருக்கு. ஆகையினால சித்த வித்யா, இந்த ஸ்ரீவித்யை அப்படிப்பட்ட ஒரு சித்த வித்யாவாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சித்த மாதா. முன்னாடி சித்தேஸ்வரி பார்க்கறத இந்த திருமந்திரத்தை பத்தி சொன்னோம். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அப்படி சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் ஆகுது, சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்படின்னாக்கா இந்த உச்சியில, சென்னினாக்க தலை உச்சியில, சஹசிராரத்துல இருக்கக்கூடிய அங்கே வைத்த கொண்டு வச்ச சிவன் அருளாலே. அங்கே கொண்டு வச்சதுன்னா சிவனோடு சேர்ந்தவளாக அங்க அம்பாள் இருக்கா, சஹரஹசி பத்தியா விஹரசேன்னு. அப்படி சஹசிராரத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால என்ன பண்றானா, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானி இந்த சித்தன் என்ன பண்றான், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், அவனுடைய பூர்வ ஜென்மால கொண்டு வந்த கர்மா வினை எல்லாம் இருக்கோ இல்லையா, மூட்டை கட்டி தூக்கிட்டு வராமே பூர்வ ஜென்ம பாபங்கள்லாம், அதனுடைய முடிச்ச அவன் அவுக்கிறானாம். அது யாராலையும் அவுக்க முடியாத ஒரு புதிராக இருக்கு அந்த மூட்டை. அந்த மூட்டைய அதனுடைய முடிச்சை முடிச்சு அவுக்கிறதுனாக்கா அதனுடைய காம்ப்ளிகேஷன் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறான், வெளியில எடுத்துடுறான். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், பின்னாடி நடக்க போற வினைகளையும் பிடித்து பிசைந்து இல்லாம ஆக்கிடுறான். அவனுக்கு அதுக்கு மேல கர்ம பலன் கிடையாது, வினைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒழிஞ்சு போயிடுது அவனுக்கு. எப்படி அவனால் அதை பண்ண முடியறது, ஏன்னா அவன் ஒரு சித்தனாக இருக்கான், அதனால பண்ண முடியறது. அதுதான் முதல் வரி, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள்,
தான் யாருங்கிறத தெரிஞ்சின்றாக்கா தெரிஞ்சின்றவனாக இருக்கக்கூடியவன். தான் யாருன்னு எங்க தெரிஞ்சுக்கிறது? தத்துவமயி அப்படின்னு தத்துவமாகவே இருப்பவள் அவள் யாருன்னு தெரிஞ்சின்றாச்சுனாக்கா தத்து துவம் அசி என்கிற மகா வாக்கியத்தை புரிஞ்சின்றவனாக அம்பாளே தான் என்ற ஸ்வரூபத்தை உள்ள உணர்ந்துன்றவனாக ஆகும் பொழுது தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானி அந்த சித்தன் சென்னியில் வைத்த சிவனருளாலே அப்போ மூலாதாரத்திலிருந்து எழுப்பி சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வச்ச அந்த குண்டலினியினுடைய ஒரு அருள்னால அவளுடைய அனுகிரகத்தினாலே அவனால இதெல்லாம் பண்ண சாதிக்கிறது. அப்ப அவனுக்கு கர்ம வினைகளினுடைய பந்தங்கள் அந்த முடிச்சுகள் எல்லாம் விட்டு போறது அப்படிங்கறதாக திருமந்திரத்துல அங்க சொல்லியிருக்கு. அப்போ சித்த மாதா அப்படின்னு இங்க அம்பாளை பார்க்கும்பொழுது என்ன ஆறுது, அப்படி ஒரு சித்தனுக்கு தாயாக இருந்து கொண்டு வழி நடத்துறா அம்பாள். அப்போ அவனுடைய சஹசிராரத்துல அவளை கொண்ட உட்கார வச்ச உடனே அந்த சித்தனாகப்பட்டவன் இந்த அஷ்டமா சித்திகள் ஆசை வச்சு தப்பி தவறி எங்கேயாவது ஓடி போயிட போறான், தவறான மார்க்கத்துல போயிட போறான்னு அவனை ஒரு அணக்கட்டு போட்டு அவனை சரியான வழியில நேர் வழியில கொண்டு போய் அவனுக்கு இந்த வினைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு மகத்துவத்தை ஒரு சக்திய லோகத்துக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல பரமானுகிரகமான ஒரு காருண்யத்தையும் அவனுக்கு அம்பாள் கொடுக்கறா அப்படின்னு அந்த சித்தர்களுக்கு அவர்களை காப்பாற்றும் அவர்களை நல்வழி நடத்தும் தாயாராக இங்க அம்பாள் இருக்கா அப்படின்னு இந்த நாமாவனம் அர்த்தம் பண்ணலாம். அப்போ எப்படின்னாக்கா இந்த சித்தன் வந்து இந்த தான்கிற அகங்காரத்தை வச்சு காமிக்கு இந்த சித்தியில மனசு லைக்க ஆரம்பிக்கும் பொழுதே டக்குன்னு புரிஞ்சுட்டு அம்பாளுடைய சரணாரந்தத்தை கெட்டியா பிடிச்சுட்டான்னாக்கா அந்த ஒரு ரத்தனமான பாலம்னு சொன்னோமே அந்த ரத்தன பாலத்தை பிடிச்சுட்டான்னாக்கா அந்த கரையை கடந்துடலாம், கடலை கடந்துடலாம், இல்லைன்னா அந்த கடல் உள்ளே ஆடின் இருக்க வேண்டிதான். அந்த பரிசலனம்னு உள்ளுக்குள்ள அந்த ஆட்டம் இன்னும் ஜாஸ்தியா போட்டுட்டே இருக்கும், அதை பார்த்து ஏமாந்து அங்கேயே உட்காந்துருக்க வேண்டிதான். அப்போ இந்த தாயார்னு விடாமிக்கு அவளை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சித்தனுக்கு காப்பாற்றக்கூடிய நல்வழி நடத்தக்கூடிய தாயாராக அம்பாள் இருக்கா சித்த மாதா. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி நாமாவாக யசஸ்வினி அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. யசஸ் அப்படின்னு சொன்னாக்கா கீர்த்தி அல்லது புகழ். இந்த பகவதின்னு சொல்றத ஆறு பகங்கள் சொன்னமே அந்த ஆறுல ஒன்றாக இந்த யசஸ் என்பது இருக்கு. யாருக்குத்தான் புகழ் ஆசை இல்லை, யாருக்குதான் கீர்த்தியில ஆசை இல்லை அப்படின்னா ஒருத்தர் பாக்கி இல்லை, விரல் விட்டு எண்ணத்துக்கு ஆளே கிடையாதுங்க, எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் கீர்த்தியில ஆசை இருக்கு, எல்லாருக்கும் புகழ் ஆசை இருக்கு. அப்படி புகழ் வேண்டுபவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த அம்பாள் கிட்ட போய் நிக்கிறான். இங்க தேவி மகாத்மியத்துல அர்கலா ஸ்தோத்திரத்துல முழுக்க இதேதான் பிரார்த்தனைய, ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோ ஜஹி அப்படின்னு கேக்குறது. நல்ல ரூபத்தை கொடு, நல்ல ஜெயத்தை கொடு, நல்ல யசஸ் என்கிற கீர்த்திய கொடு அப்படின்னு எத்தனை ஸ்லோகம் அதுல ஒன்னொன்னா ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ஸ்துதி பண்ணி ஒரு லைனை சொல்லிட்டு பின்னாடியே ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோ ஜஹி அப்படின்னு பிரார்த்தனை அப்படி சொல்லியே. ஏன்னா நமக்கு ஆசை அதுலதான் ஜாஸ்தி இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவ எப்படி இருக்கா, தனக்குன்னு புகழுக்கு ஆசை இல்லாதவளாக அவள் இருக்கா, அதனாலதான் எல்லா புகழும் அவளை சார்ந்து அவளை அண்டியே நிக்கிறது அப்படிங்கறதுனால இங்க யசஸ்வினி இயற்கையாகவே அவளுக்கு புகழ் அப்படி குவிஞ்சு கிடக்கு. ஏன்னா அவளுக்கு இது தனியா எக்ஸ்ட்ராவா போய் சேர வேண்டியது ஒண்ணும் இல்லை, அவளை தவிர வேற ஒன்றும் இல்லை தனியா. அதனால நான் வந்து ஒருத்தர் மேல ஒரு கருணை பண்ணேன், இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்தேன், அதனால எனக்கு ஒரு புகழ் வரப்போறதுன்னு அப்படி தனியா அவளை தாண்டி அந்நியமாக இன்னொரு விஷயமே இல்லை அப்படிங்கறதுனால மாறுபடாத புகழ். இப்ப இன்னைக்கு டொனேஷன் கொடுக்கறோம், ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட பணம் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா நம்ம புகழ் காணாமல் போயிடுறது. ஏன்னா அது அநித்தியம். இவளுக்கு நித்தியமாகவே புகழை கொண்டவள் அப்படிங்கறதுனால யசஸ்வினி, இந்த புகழ் நிரந்தரமானது. அப்போ இப்படி இருக்கிறவகிட்டதான கேட்டு வாங்கிக்க முடியுங்கிறதுனால தேவி மகாத்மத்துல அவகிட்ட போய் அந்த யசஸை கொடுன்னு, ரூபத்தை கொடு, ஜெயத்தை கொடு, யசஸை கொடுன்னு அவகிட்டயே பிரார்த்தனையாக கேட்கறதாக சாதாரண மனுஷாளுக்கு முதல்ல அதையும் சொல்லி அதுக்கப்புறம் நல்ல மார்க்கத்துக்கு போகக்கூடிய வழிகளும் தேவி மகாத்மத்துல இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாம் நிறைந்த ஒரு, எல்லா பிரார்த்தனைகளும் நிறைந்த ஒரு பெரிய கருவூலமாக தேவி மகாத்மியம் அமைஞ்சிருக்கு. அப்படி இங்க யசஸ்வினி என்று சொல்லி அம்பாள் அத்தகைய புகழை தன்னுடைய தன்மையாகவே கொண்டவள் அப்படின்னு சொல்லி இந்த நாமா. இந்த இதோட இந்த 21வது அதிகாரம் பூர்த்தி ஆறுது. ஞான யோகத்தின் வழி அம்பாளை பார்ப்பது என்ன? இந்த ஞான யோகத்துல நமக்கு கிடைச்ச விசேஷ அனுகிரகம் அஞ்சு நிறம் கொண்ட காயத்ரி மாதாவினுடைய தரிசனம் நம்ம பார்த்தோம்.
எப்படி காயத்ரி எத்தனை விசேஷம் அப்படின்னு சொல்றத கிருஷ்ண பரமாத்மா விபூதி யோகத்துல சொல்றார் பகவத்கீதையில. பிருஹத்சாம ததாசாம் நாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரஹா அப்படின்னு. இதுதான் நம்ம காலங்களில் வசந்தமாக இருக்கார், மாசங்கள்ல மார்கழியா இருக்காருலாம் சொல்றோமே, அதுக்கு இந்த ஸ்லோகம் தான் பிரமாணம். ருத்துக்கள்ல குசுமாகரம் என்று சொல்லக்கூடிய வசந்த ருத்துவாக ஸ்பிரிங் சீசனாக இருக்கார். மாசானாம் மார்கசீர்ஷோகம், மார்கசீர்ஷம் என்று சொல்லக்கூடிய தமிழ்ல கிட்டத்தட்ட மேட்ச் ஆகக்கூடியதாக அந்த காலத்துல வரக்கூடியதான மார்கழியாக மாசமாக இருக்கார். வேதத்துல சொல்லும் பொழுது பிரஹத் சாம ததா சாம்னாம், சாமங்களுக்குள் பிரஹத் சாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பகுதியாக சாம வேதத்துல அதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தசாம் காயத்ரி அப்படிங்கிறார். காயத்ரி சந்தசாமகம், இது முன்னாடியே ஒரு இடத்துல வர்த்த பிரிவாசன விஷயத்த சொன்னோம். வேதங்கள் சம்ஸ்கிருதத்துல எழுதப்படவில்லை, அது சம்ஸ்கிருத மொழின்னு அது சொல்லப்படாது, வேதத்துக்கு சந்தசுன்னு தான் பேரு, அது எழுதியிருக்கிற மொழிக்கு சந்தசுனே தான் பேருன்னு பிரிவா சொல்லியிருக்கா. இப்ப காயத்ரிங்கிற பேர்லயே ஒரு மீட்டர் இருக்கு, ஒரு பொய்டிக் மீட்டர் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மீட்டர் ஒரு ஃபார்மேட் இருக்கு, அப்படி அதுக்கும் சந்தஸ்ன்னு பேருண்டு. அதுல பல விதமான மீட்டர்ஸ் இருக்கு, அதுல காயத்ரி என்று சொல்லக்கூடியது ஒரு விதமான மீட்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம் இதுல. ஆனா வாஸ்தவத்துல பிரிவா சொன்ன வரைக்கும் நம்ம அர்த்தம் எடுக்கணுமானாக்கா சந்தசாம்னு சொன்னாக்கா சந்தஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த வேதம் எழுதப்பட்டதே சந்தஸ் என்று சொல்லக்கூடிய மொழியில அப்படின்னு வேதங்களுக்கே சந்தஸ்னு ஒரு பேர் உண்டுன்னு பிரிவா கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கா. அப்படி பார்க்கும்பொழுது வேதங்களுக்குள் காயத்ரியாக சந்தசுக்குள் காயத்ரியாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது அதுல வேதங்களுக்குள்ளேயே ரொம்ப வசந்த மந்திரமாக, அதுல வசந்த கானமாக இருக்கிறது சாமகானமாக இருக்கா, வசந்த மந்திரமாக வேதங்களுக்குள்ளேன்னு கடைஞ்சி எடுத்ததா வசந்ததுன்னு பார்த்தாக்க காயத்ரியாக இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. 35வது ஸ்லோகம் விபூதி யோகத்துல 10வது அத்தியாயம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அனுகிரகமான காயத்ரி மாதாவை நம்ம மனசுல கொண்டு வர முடிஞ்சது, அதுதான் ஞான யோகத்தினால் அம்பாளை உபாசிப்பதன் பலனாக நமக்கு இந்த காயத்ரியினுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அத்தியாயத்தோட பூர்த்தி பண்றோம். நாளைக்கு 22வது அத்தியாயம், அதுவும் ரொம்ப விசேஷமான யோகினிகளை பற்றின விசேஷங்கள்லாம் அதுல வருது. தெரிவா அனுகிரகத்தோட நாளைக்கு அதை ஆரம்பிப்போம். தெரிவா சரணம்.